Hello friends, welcome to San Samuel Recipes. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சமையலும் ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி வருஷத்துக்கு 3-4 சிலிண்டர் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சிலிண்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக சொல்கிறோன்னா, இன்னுமே நிறைய பேர் வந்து சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் இதை ஷேர் பண்ணுறேன். புது சிலிண்டராக இருந்தால் இந்த கயிறு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளேருந்து கம்பி பாருங்கள் லூஸ் ஆகும். இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இன்னொரு கையில் நீங்கள் இப்படி திறந்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற நாபை எடுத்துடலாம். இதை ஒரே கையில் பழக்கப்பட்டவங்க எடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பல பெண்கள் இன்னுமே சிலிண்டர் காலியாச்சு யாரோட ஹெல்ப்னா எதிர்பார்த்து தாங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரெகுலேட்டர் பாருங்க, ரெகுலேட்டரில் இந்த ஒயிட் கலரில் இருக்க பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லூஸ் ஆகும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரெகுலேட்டர் நல்லா ஒர்க் ஆகுதான்னு. இப்போ பாருங்கள், நான் மேல் பக்கமாக அழுத்தும் போது அது கொஞ்சம் லூஸ் ஆகும். இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு தான் நம்ம சிலிண்டர் வந்து ரெகுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் சிலிண்டர் காலியாச்சுன்னா யாரோட ஹெல்ப்புமே தேவை கிடையாதுங்க, நீங்களே எடுத்து உடனே மாட்டிடலாம். இப்போ பாருங்கள், சைடில் வச்சு காட்டுறேன், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். இதே மாதிரி இந்த நாபை வந்து நல்லா மேல் நோக்கி இழுங்க, இழுத்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த மாதிரி இழுத்துட்டு இந்த நாபை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கேஸை வந்து நான் ஆன் பண்ணி விட்டுக்கு போகிறேன். ரெகுலேட்டர் வந்து கீழேருந்து மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும், அந்த லைட்டாக இஸ்ன்னு ஒரு சவுண்டு வரும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த நாபை வந்து கீழேருந்து உங்களால் மேலே வந்து தூக்கவே முடியாது. அப்போ வந்து தப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் இப்போ தப்பாக ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. இந்த மாதிரி சரியாக ஃபிக்ஸ் ஆகாதப்போ எந்த மாதிரி உங்களுக்கு ஃபால்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து அந்த நாபை மேலே உங்களால் தூக்கவே முடியாது. அந்த மாதிரி தூக்க முடியலாம், பயப்படாதீங்க. திரும்பவுமே இதை கழட்டிட்டு திருப்பி நீங்கள் மாட்டினீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதாங்க சிலிண்டரை வந்து ரெகுலேட்டரோடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இனிமேல் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை உங்களுக்கு, நீங்களே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிலிண்டரை எப்படி நம்ம ரெகுலேட்டரோட ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது முக்கியமான டிப்ஸ் என்னென்னங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக சுடுதண்ணி போட்டுக்கோங்க. இந்த சுடுதண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம அன்றைக்கி யூஸ் பண்ணுற சமையலுக்கு நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறத விட இந்த சுடுதண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா சமையல் இன்னும் சீக்கிரமாக முடியும். அதை விட கேஸும் வந்து கண்டிப்பாக மிச்சமாகும். நம்ம நார்மலாக ஒரு தண்ணி ஊற்றி அது சூடு ஏறி அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெசிபி முடிக்கிறதுக்கும் நம்ம டைரெக்டாக சுடுதண்ணி அதில் சேர்க்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே ப்ராசஸ் நடக்குங்க. ஒரு சாம்பார் ஆகட்டும், காரக்குழம்பு இல்லை எதுவாக இருந்தாலுமே நீங்கள் டைரக்டாக வந்து சுடுதண்ணி அதில் ஊற்றும் போது ரொம்ப சீக்கிரமாக வேகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது சாம்பார் ரசம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் உப்புமா செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை எந்த வித ஒரு டிஷ் செஞ்சாலுமே எதுக்கெல்லாம் நீங்கள் நார்மல் தண்ணி சேர்க்குறீங்களோ அதுக்கு பதில் சுடுதண்ணி செய்கிறீங்க, ரொம்ப ஈஸியாக முடியும். இந்த சுடுதண்ணிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப் சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கேஸுக்கு பதிலாக கெட்டிலோ இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ்வோ யூஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே கேஸ் ரொம்பவே உங்களுக்கு சேவ் ஆகும். ஏன்னா வந்து சுடுதண்ணியை நம்ம இதுக்கு வச்சுக்கிட்டோன்னா டைரெக்டாக நம்ம சுடுதண்ணி சேர்க்கும் போது கேஸ் மிச்சமாகிறது கண்டிப்பாக நடக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் எரியும் போது கீழே ஒரு லேயரில் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லேயரில் அங்கங்கே கேஸ் வந்து லீக் ஆகிறதால தான் அந்த ப்ளூவாக அங்கங்கே தெரியுது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மேலே இருக்கிற பர்னரை எடுத்துட்டு ஒரு முறை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் கீழே வந்து லீக் ஆகுதா இல்லையான்னு. இந்த மாதிரி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் விட்டோன்னா கேஸ் அதிகமாக லீக் ஆகி ஒரு சிலிண்டர் பார்த்திங்கன்னா 1-1.5 மாதம் கூட வராதுங்க, ரொம்பவே கம்மியாக யூஸ் ஆகும். ஏன்னா வந்து அங்கே வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குன்னு நமக்கு தெரியாமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள், கீழே இப்போ எங்கேயுமே லீக் இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கேஸை மிச்சம் பண்ணலாம். அதே போல் பாத்திரம் வந்து நீங்கள் வைக்கும் போது கீழே பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் வந்து பாத்திரத்தை விட வெளியில் அதிகமாக போகுது. இந்த மாதிரி அதிகமாக வெளியில் போகும்போதும் கேஸ் அதிகமாக வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து கீழே வந்து ஃப்ளாட்டான பாட்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து கேஸை மிச்சப்படுத்தலாம். அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக சமையலும் சீக்கிரமாக முடியும், கேஸும் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் கட்டாயம் வருங்க. அது என்னன்றது பார்க்கலாம். இப்போ சமையலை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாள் எப்படி பிளான் பண்ணி வச்சுருவோம், இந்த பொரியல் இந்த குழம்பு அப்படின்னு. இப்போ பொரியல் பார்த்திங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் பொரியல் பண்ண போகிறேன். அது கூடவே இந்த வேர்க்கடலையை வந்து நான் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன்.
கீழே வந்து பொரியல் எது தேவையோ அதை நம்ம வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மேலே எந்த ஒரு பொரியல் நம்ம வேக வைக்கினாலும் சின்ன கிண்ணத்தில் தண்ணி சேர்க்காம அப்படியே வச்சு, இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு 2-3 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா ரெண்டுமே அட் டைம் நமக்கு வெந்துருங்க. இப்போ மேலே குழம்புக்கு தேவையான வேர்க்கடையும் எனக்கு வெந்திருக்கு, கீழே வந்து பொரியலுக்கு தேவையானதுமே வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி குக்கரில் ஒரே டைம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே வந்து கேஸ் மிச்சமாகும், சமையலும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ சாம்பார் வைக்க போகிறோம்னா சாம்பார் பருப்பு கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம போடும்போது சாம்பாருக்கும் பருப்பு வெந்துடும், உருளைக்கிழங்கும் வெந்து வந்துடும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது பிளான் பண்ணி நம்ம செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலே நம்ம வந்து சுடுதண்ணி சேர்க்கும் போது இன்னும் நம்ம கேஸில் வச்ச உடனேவே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி அது சூடேறி அது வந்து வேகிறதுக்கும் டைரெக்டாக சுடுதண்ணி ஊற்றி நம்ம குக்கர் நம்ம எடுத்து வச்சு அது வெந்து வரத்துக்குமே டைம் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி அட் அ டைம் வச்சாச்சு. அடுத்தது கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி பார்த்திங்கன்னா கீரையும் இதே மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சு செய்யும் போது டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. இப்போ கடையிலுக்கு கீரை வந்து குக்கர்லேயே நான் வைக்கிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி 1/4 கப் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன்னா கீரையும் எனக்கு சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி வேக வைக்கிற பொருள் எல்லாமே நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலில் டைரெக்டாக சேர்க்கும் போது உங்களுக்கு கட்டாயம் கேஸும் மிச்சமாகும், சமையலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். கீரை பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சிலிண்டர் மேலே ஒரு டேட் என்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டை வந்து ஒட்டி விட்டுருங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஒரு சிலிண்டர் எத்தனை நாள் வருதுன்றதே தெரியும். நீங்கள் ஒன்று சாக் பீஸால் எழுதி விடுங்க, இல்லைனா டேட் கிழிக்கிற கேலண்டரே அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இப்படி ஒட்டும் போது உங்களுக்கு எண்ணெயிலேருந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க அதுவும் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு சிலிண்டர் உங்களுக்கு 3 மாதத்துக்கு கண்டிப்பாக வருங்க. வருஷத்துக்கே 3-4 சிலிண்டர் நீங்கள் வாங்கினாலே போதுமானதாக இருக்கும். கடைசியாக சிலிண்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். சிலிண்டர் மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கேஸ் இருக்கோ அது வரைக்கும் ஈரப்பதம் இருக்கும், சிலிண்டர் காலியான பகுதி எல்லாமே காஞ்சி போயிருக்கும். இதை வச்சு உங்களுக்கு சிலிண்டர் எவ்வளோ நாள் வரும்ன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஃபுல் சிலிண்டர் அப்படிங்கிறதால இந்த ஈரப்பதம் பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேஸ் காலியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து காஞ்சி போயிருக்கோ, எந்த அளவுக்கு கேஸ் இருக்கோ அது வந்து ஈரமாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் சமையலை முடிக்கிறீங்களோ அப்போல்லாம் கீழே ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணியே வைங்க. ரெகுலேட்டர் ஆன்லேயே விட்டுறாதீங்க. இது நைட்டு மட்டும் இல்லைங்க, பகல்லையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். பகலில் சமையல் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் சிலிண்டருக்கு வேலை இல்லைன்னா கீழே இருக்க ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி வைங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு லீக்குமே இருக்காது. ஏன்னா அதுலேயுமே வந்து கேஸ் அப்பப்போ லீக் ஆகிட்டே இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட்டாயம் வருஷத்துக்கு 3-4 சிலிண்டரே போதுமானதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.